ஹே டேஸ், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஹியூஜ் கிவ்அவே வந்து நம்மளோட ராம்வித் ஜானு சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, கார்ட்ஸ்லயே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. பல லட்சம் மதிப்புள்ள வேற லெவல் கிவ்அவே போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னன்னா பேசுறத நானே கேட்டு இருக்கேன். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப நம்ம நிறைய நாளா கேள்விப்பட்டு அந்த ஒரு பேய் கோவில் இன் பேங்காக். பேய் இருக்கா இது வந்து கேள்விப்பட்டதான், கம்ப்ளீட் ஸ்டோரி எங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அது என்னதான் இருக்கு, அது பேய் கோவில் அப்படின்றாங்களே, போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். இங்க இருக்கிற நிறைய பேர் கிட்ட பேய் கோவிலா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியலையா இல்ல நமக்கு தான் தெரியலையான எனக்கு தெரியல. சோ போய் அங்க பாப்போம் என்ன இருக்கு, என்ன கதை, என்ன பேய் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பாப்போம். சோ பேய் பாக்க ரெடியா? எஸ். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்ப்ளீட் ட்ரிப் நம்மளுக்கு கியூரேட் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடி ஹாலிடேஸ் தான். ஸோ நீங்களும் இன்டர்நேஷனல் இல்லை டொமஸ்டிக் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, இருட்டு அடைஞ்சு போயிருக்கு. நம்ம கோஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடியே கோஸ்ட் மாதிரி இருக்கு இந்த இடம். பரவாயில்ல, போகலாம். நல்லா இல்லை வேற. நீ ஓட்டுறியா? லைசென்ஸ் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஓகே ஓகே, போலாம். லெட்ஸ் கோ. என்ன தேடுறீங்க தம்பி? இல்ல, பாஸ்போர்ட். வழக்கம் போல மறந்துட்டேன். ஏனா இதே வேலையா போச்சு. பாஸ்போர்ட் இல்லாம இந்த ஊர்ல சுத்தி எங்கயாவது புடிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல. பாஸ்போர்ட் போட்டோ காப்பி இருக்கு, அது பிரச்சனை இல்ல. காசும் அதுல தான் இருக்கு. காசு இல்லாம என்ன வெளியே கூட்டி போறேன். அப்படியே எங்கயாவது விட்டு வந்துடலாம் பிளான் பண்ணிட்டேன். சுத்தமத்த கண்டு விட்டாலே இல்ல இல்ல, கார் இல்லன்னு சொன்னா நீ வந்து ஷாப்பிங் பண்ண மாட்டியே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. சரி ஓகே, நான் போறேன். அப்படியே காசு எடுத்துட்டு வாடா. எரும மாடே இந்த ஊர் சிக்னல் நம்ம ஊர் சிக்னலை விட மோசமா இருக்கு. சிக்னல் போட்டாம எடுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது, 300 seconds அந்த மாதிரி. வித்தியாசமா நம்ம லாங்குவேஜ்ல கேவலமான வேர்டா இருக்கும். போயிட்டு இருக்கோம். சாப்பாடு இருக்கு, இங்க வந்துருவோம். லாரி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இந்தியன் லாரியை தான் ஃப்ரண்ட்ல போட்டுருக்காங்க. குமாரின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு, நம்ம அம்மா பேரு. என்னன்னா இங்க வந்து நம்மளோட காளி அம்மன், விநாயகர் போட்டோ அதெல்லாம் இருக்கு. அங்க பார்க்கிங் இல்ல, உள்ள வந்து இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நம்ம இடத்தை காலி பண்ணிறது நல்லது. ஓகே, நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அவங்க கூட ஒருத்தர் வந்தாரு, நம்ம ஊர்க்காரர் தான், ஹிந்திக்காரர். அவர் வந்துட்டு என் கூட வாங்க எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. வேணாம்னா கேட்கல. இப்போ இங்க இருங்க, நான் வரேன்ட்டு போயிருக்காரு. வாங்க, நான் கூப்பிட்டாரு. என்னக்கு என்னடா பண்றாரு, பேய் டெம்பிள் வரும்போது பேய் மாதிரி ஒருத்தர் வராரு, அவர் பேசுறதும் புரிய மாட்டேங்குது. ஹிந்திக்காரர் தான் இருந்தாலும் என்னமோ அப்படின்றாரு. என்னன்னு கேட்போம், போயிட்டு பார்ப்போம். ஓகே, அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போறோம். மேபி இது அவர் கடை போல இருக்கு, ஏதாவது வாங்கணும்னு உயிரை வாங்க போறாரா என்னமோ தெரியல. கேட்டாருன்னா காசு ஏதுரா எங்கடா கூப்பிட்டு
கூட்டி போறாரு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஷார்ட்கட்ல கூட்டி வந்திருக்காரு. ஓ, இவர போய் சந்தேகப்பட்டோமே. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். மெழுகுவர்த்தியும் முழங்கல் போட்டு சாமி கும்பிட்டோம். அந்த அதில் தான். ஆமாம், இப்போ இல்லை, இப்போ இல்லை, பத்தி மட்டும் பொருத்திக்கும். பத்தி மட்டும் பொருத்திட்டு அதில் தான் பொருத்தினாங்க. நான் பார்த்தேன், நம்பி பண்ணு, ஏன் பயப்படுறேன். ஓகே, இப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேனாக் ஸ்ரைன். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து ஊருக்குள்ளேயே ஒரு அழகான ஒரு இளம்பெண், அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா நாக் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேக் கூட, மேக்கா மாக்கான்னு தெரில, ஸோ அவங்க கூட வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நாக் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்னென்னா, இந்த மாக் வந்து தாய் ஆர்மியில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ இவர் வந்து வார்க்கு போயிட்டாரு. ஸோ மீன்வைல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து டெலிவரி டேட் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க இறந்தும் போகிறாங்க, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே. ஸோ மாக் வந்து அவரோட வாரம் முடிச்சுட்டு அவர் அவ்வளோ இன்ஜுரியோட வீட்டுக்கு வந்து வரும்போது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அவரோட ஒய்ஃபும் அவரோட குழந்தையும் வந்து வீட்டில் இருக்காங்க. ரொம்ப நார்மலாக, ரொம்ப கேஷுவலாக மனுஷங்க மாதிரி வந்திருக்காங்க. அவர் மிலிட்ரியில் இருந்தனால அவர்கிட்ட யாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு தெரியாமல் இருக்கு. இவரும் ஜாலியாக அவங்க கூட வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இது போயிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறது வந்து உன்னோட ஒய்ஃப் கிடையாது, அது உன் குழந்தை கிடையாது, அது ரெண்டுமே பேய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து நம்பவே இல்லை. உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, நாக்கு வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது வந்து கையில் இருந்த ஒரு எலுமிச்சம்பழம் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அது எடுக்கிறதுக்காக வந்து நாக்கு குனியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கையை நீட்டியிருக்காங்க. அப்படியே ஸ்வைன்னு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கியிருக்கு. அதை பார்த்தோடனே நம்மளோட மாக்கு வந்து அல்லு இல்லை. அப்புறமா தான் அவருக்கு வந்து ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற தெரிய வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, நைஸாக நைட் வந்து நாக்கு தெரியாமல் வீட்டை விட்டு அப்படியே பதுசாக ஓடி வெளியே போயிட்டாரு. வெளியே போய் என்னன்னா, ப்ளூமியா அப்படின்ற ஒரு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அதை பார்த்தா வந்து பேய் பயப்படுமா. அப்படியே வந்து அவர் என்னன்னா, வாட் மகாபூத் டெம்பிள் அப்படின்ற இடத்துக்கு வந்து ஓடி போயிட்டாரு. நம்ம இவ்வளோ லவ் பண்ணோமே, நம்மளோட கணவரை நம்ம செத்துமே நம்ம அவருக்காக இவ்வளோ பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாக்குக்கு செம டென்ஷனாக என்னாச்சுன்னா, அந்த ஊர் மேலே வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. ஸோ ஊர் மக்கள் எல்லாத்தையும் புரட்டி எடுத்துருக்கு இந்த நாக்குன்ற பேய். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பூசாரி எல்லாம் கூப்பிட்டு அந்த பேயை அடைச்சு அங்கே இருக்கிற ஒரு குளத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் த ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு 2-3 வேர்ஷன் இருக்கு. பட் எனிவேஸ், இந்த கோயில் வந்து ஒரு கோஸ்டோட கோயில் தான். ஸோ அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து ஒரு கடவுளாக வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு வார்க்கு போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போய் இந்த கோயிலில் தான் வந்து கும்பிடுவாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகிறது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து எல்லாரும் கொடுக்குற ஆஃபரிங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆஃபரிங்காக இருக்கும். என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க, குழந்தைக்கு பொம்மை, டயாப்பர், இன்னும் நிறைய எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவை காட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கும். அண்ட் இந்த கதையெல்லாம் கேட்கும்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு பேய்க்கான ஒரு கோயில் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்குறோம். ஸோ மேற்கொண்டு வீடியோ பாருங்கள். பார்த்தேன், அந்த கோல்டு ஓட்டுறாங்க, கோல்டு எல்லாரும் வாங்கிட்டு வந்து ஓட்டுறாங்க மேலே. குழந்தைக்கு வந்து டிவி ஓடிட்டு இருக்கு. எந்த குழந்தைக்கு? குழந்தை சாமியோட குழந்தைக்கா. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து சாமியோடது. ஸோ குழந்தை வந்து டிவி பார்ப்போம், இந்த ட்ரெஸ்ஸு பொம்மை இதெல்லாமே வந்து குழந்தைய விளையாடுறதுக்கு. அப்புறம் அந்த கொடை வந்து வெளியே போனோம். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸு சாமியோடது. அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமியோடது. அந்த வார்ட்ரோபா அது என்னது, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து சாமியோடது. ஸோ தான்
தான் இந்த இடத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இல்லை யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை வச்சு அவங்க வேண்டிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடு வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. குழந்தை வேணும் அப்படின்னா குழந்தை வாங்கி வச்சு சாமி கும்பிட்றாங்க. நிறைய நகை பணம்லாம் சேரணும் அப்படின்னா அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. கோயிலுக்கு வெளியவே வந்து நிறைய லாட்ரி டிக்கெட் சுத்திட்டு இருக்காங்க. சோ உள்ள வந்து நம்ம பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தா வெளியே வந்து லாட்ரி வாங்கிக்கலாம். வாங்கி நம்மளும் பணக்காரன் ஆயிரலாம். எப்படி, எத்தனை லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்? ஓகே, சோ பக்கத்துலயே ஒரு குளமும் இருக்கு, அதுக்கு போலாமா? வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கு. சோ இது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு போக நம்மளுக்கும் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அங்க பாரு சிவன் பார்வதி. நிறைய மிருகங்கள் வளருது, மீன், பூனை, புறா, மீன். வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற குளம். சோ இந்த குளத்துக்குள்ளதான் வந்து நாக்கோட ஆத்மா வந்து ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு அடைச்சு உள்ள போட்டிருக்காங்கன்னு ஒரு கதை சொல்லுது. இன்னொரு கதை என்ன சொல்லுது அப்படின்னா, மீன் பிடிக்க வந்தவங்க அந்த ஆத்மா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னொரு கதை சொல்லுது. சோ நிறைய கதைகள் இருக்கு. அம்மா அடி, தடி சைஸ் மீனா இருக்கு, எவ்வளவு கிட்ட பார்க்கறது பாரு. அதுங்களுக்கு எல்லாம் பயமே இல்ல. நாங்க எல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறவங்க. சோ இங்க நிறைய மீன் தான் வச்சிருக்காங்க. சோ இது வேணா நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈல் ஃபிஷ், நம்ம வளர்த்தோம் ஞாபகம் இருக்கா? மீன் தொட்டில போட்டு சாப்பாடா கூட போடலாம். யாருக்கு? உனக்கா? எனக்கு இல்ல, உள்ள இருக்கிறதுங்களுக்கு. பெரிய மீனா? பெரிய மீனுக்கு இதெல்லாம் சாப்பாடா போடலாம். அப்படியா? ஓகே, போலாம். சோ இதெல்லாம் தான் அந்த டிரஸ் ஷாப். நம்ம இங்க இருந்து வாங்கி சாமிக்கு கொடுத்துக்கலாம். எடோ எப்படின்னு புரியுதா? இங்க இருந்து வாங்கி லைக் 350 அந்த மாதிரிலாம் இருக்கு. வாங்கி நம்ம அப்படியே கவரோட தான் உள்ள மாட்டோம். ஆமா, அந்த கவர் அப்படியே ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் நீங்க வந்துரும், மறுபடியும் வாங்கி மாட்டணும் போல. ஆமா, நல்ல விஷயம் தான். ஓகே, சோ வந்து கோயில்ல இருந்து நம்ம கிளம்பலாம். அண்ட் ரொம்ப பசிக்குது. அப்படி இங்க பக்கத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தேடி கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு முன்னாடி பசி வந்தா நீ நீயா இருக்க மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடலாம். ஸ்வீட் எடு கொண்டாடா. ஸ்வீட் எடு கொண்டாடு. சோ சாப்பிடலாம், சாப்பிட்டு நம்ம போலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி வண்டி எடுத்து நம்ம இப்படி சுத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, நம்ம நிறைய கடையுமே பார்த்தோம், வெளிய நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சோ நீங்க ட்ரிப் வரீங்கன்னா ஏஜென்சி கிட்ட சொல்லி ஒரு 2 டேஸ் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நார்மலா 2 டேஸ்ல நீங்க பைக் எடுத்துக்கோங்க. ஆமா, பைக் எடுத்து ஜாலியா சுத்துங்க. மோஸ்ட்லி எந்த கண்ட்ரி போனாலும் அந்த மாதிரி வெச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கும். ஓகே, எதுவும் விற்கிது வேணுமா? வேண்டாம்.